கடந்த 2000 ஆண்டுகளில் பிரபல நடிகையாக இருந்த ஜோதிகா நடிகர் சூர்யாவை காதல் திருமணம் செய்த பின்னர் திரையுலகில் இருந்து விலகியே இருந்தார். இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஜோதிகா நடித்த 36 வயது திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றதால் மீண்டும் நல்ல கேரக்டர் வந்தால் நடிப்பை தொடரலாம் என்ற எண்ணத்தில் அவர் காத்திருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் முனி, காஞ்சனா, காஞ்சனா 2 படங்களை இயக்கிய ராகவா லாரன்ஸ் இந்த படங்களின் தொடர்ச்சியாக நாகா என்ற படத்தை இயக்கவுள்ளார். வேந்தர் மூவிஸ் தயாரிக்கவிருக்கும் இந்த படத்திற்கு சமீபத்தில் பூஜை போடப்பட்டது. இந்த படத்தில் முக்கிய கேரக்டர் அதாவது பேய் வேடத்தில் நடிக்க ஜோதிகாவிடம் ராகவா லாரன்ஸ் அணுகியுள்ளதாகவும் அவரும் ஒப்புக்கொண்டதாகவும் இன்னும் சம்பளம் பேச்சுவார்த்தை மட்டும் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே 3 தொடர் பேய்பட வெற்றியை கொடுத்துள்ள ராகவா லாரன்ஸ் இந்த படத்தையும் கண்டிப்பாக வெற்றி படமாக்குவார் என்ற நிலை இருக்கையில் இந்த படத்தில் ஜோதிகாவும் சேர்ந்துள்ளது படத்திற்கு இன்னும் சாதகமான அம்சமாக உள்ளது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.